பக்கத்துல பிஞ்சு போயிடும். நாசமா போறவன் குழியில போறவனே பாருமா பயில. சாமி 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 வெளியே சொல்லிடாதீங்க, மானம் போயிடும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சாப்பா, ஒரு துப்போ, ஒரு டப்பா, ஒரு தும்குடு. ஐயா, அப்படிப்பட்ட பலகாரம் எல்லாம் நம்ம கடையில கிடையாதுங்கடா. பின்ன ஏன் போல எழுதி வச்சிருக்கிறேன்? சாப்பாடு போடப்படும் எழுத சொன்ன அவன் பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இடமே இல்ல சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டான். உன் டீம் மாதிரி தான் இருக்கு, உன் போர்டும். நல்ல ஒரு காப்பி கொடுக்க சொல்லு. காப்பி போடுண்டா, போடுங்க. மேல நம்ம கடையில கிடையாது. மேல ஒண்ணு கேட்டீங்க, வெளியே போய் தான் கடை வாங்கி வரும். இந்த ஊர்ல இடுப்புல கத்திய சொருவிட்டு ஒருத்தன் தெனாவிட்டா போறான்னா அதுக்கு என்னையா அர்த்தம்? நம்ம ஊரு பெரிய பண்ணைக்கு சமாதி கட்ட வந்துட்டான்னு அர்த்தம். பண்ணையாவது தொன்னையாவது உன் பண்ணைக்கு வழக்கம் வேணும்னா என்ன வந்து பார்க்க சொல்றான் மூதே? பண்ணைய பார்த்து தொன்னேங்கிறான். ஏ மாரி மன்னாரு, என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? உத்தரவு வரலையே. உத்தரவு என்னடா உத்தரவு? போய் எறும்புக்கு கூட இது வரைக்கும் நான் துரோகம் செஞ்சதே கிடையாது. சந்தேகப்பட்ட அல்லா பிச்சையை கேட்டு பாருங்க. ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனையா? ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம என்னமா ஓனுகிட்டு? காரியத்தை கவனிக்க தான் போறேன். என்னுடைய சொந்த காரியத்தை இல்ல, செத்து போயிட்டான இளம் தளிர் அவனுடைய ஈமக்கடனை நான் தான் கவனிக்க போறேன். ஆமா, இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் சேர்ந்து என்னோட வாங்க. பாய் கடிப்பா, இளம் தளிர் சின்ன பையன், இவன் சாவுக்கு நான் காரணமா இருந்துட்டனே. அரே அல்லா, ஈமக்கடன் எல்லாம் உங்க முறைப்படி செஞ்சு முடிச்சிடுங்க. செய்யா முறைப்படி எல்லாத்தையும் செய்ய. என்ன அதெல்லாம் தம்பி? நேத்து ராத்திரி நான் தான் தெரியாம இந்த இடத்துக்கு உன்னை கை காட்டி அனுப்பிச்சேன். பழா போன மோகினி உன்னை விட்டு வைக்கலையே. நீ செத்து போயிட்டியப்பா, அநியாயமா செத்து போயிட்டியே.
பேயாவது பிசாசாவது நான் உயிரோட தான் இருக்கேன். உயிரோடவா? எப்பா நீ ஆவி கண்ணா, கண்ணா நீ ஆவி கண்ணா. பாய், உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உயிரோட தான் நின்றுட்டு இருக்கான். உயிரோடவா? பின்ன உயிரோட இருக்கிறவனுக்கு தான் பாட கட்டி மோள அடிச்சு சங்கு ஊதி தூக்க பாத்தீங்களே. நீங்கள பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறத எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நீ செத்தது செத்ததுதான், நாங்க தூக்க போறது தூக்க போறதுதான். அடிங்கடா, நிறுத்துங்கடா, அடிங்கடா, நிறுத்துங்கடா, அடிங்கடா. இவன் உயிரோட தான் இருக்கா? என்ன அடிச்சடி இரும்பா விழுகுதப்பா? தம்பி தம்பி, வயசான பாய எப்படி அடிச்சுட்டான் பாத்தியா? மூக்குல ரத்த வருதியா? போயா. இந்த ஊர் ஜனங்க வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள போக பயப்படும் போது இவன் மட்டும் தனியா அந்த பங்களாவுக்குள்ள ராத்திரி பூரா படுத்திருந்து வெளியே வந்திருக்கான்னா அங்க சுத்திட்டு இருந்த ஆவியே பறக்க அடிச்சுட்டான் தானையா அர்த்தம்? அதெல்லாம் இருக்கட்டும், அவன் மறுபடி அங்க போனான்னா அது அவனை உயிரோட விடாதுங்கிற. அதுதான் இல்லன்ற சுவாமி, நான் சொல்றேன். அந்த பய இருக்கானே, அவன் பயங்கரமான தைரியசாலி. மறுபடியும் அந்த இடத்துக்கு போனான்னா அங்க ஒரு குட்டி பேய குடுத்துட்டு அத அம்மா பேய ஆக்கிடுவான். அல்லயோ, பெரிய பேய நம்மளால சமாளிக்க முடியல. குட்டி பேய வேற சேர்ந்துட்டா காடு குட்டிச்சு விடாது அப்படின்றீங்க நீங்க? ஆமாங்க தம்பி, உன்ன பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்ன பத்தியா? ஒண்ணு இல்ல தம்பி, நீ காட்டு பங்களாவில தங்கி உயிரோட திரும்பினிய, அத பத்தி ஊரே பரபரப்பா பேசுது. ஊர் என்ன பேசுறது, இவரே பேசுறாரு. அவ்வளவு பெரிய வாய் இருக்கு. உருவத்தை பார்த்தாலே தெரியுது சாமி. அம்மா முடியாதாங்கிறத காலையில பாருங்களேன். முத்து, உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? இத பாரு, நீ குடும்பஸ்த, நான் ஒண்டி கேட்ட அந்த பேய ஒரு கை பாத்துட்டேனா இந்த ஊர்ல இருக்கிற மூட நம்பிக்கையை ஒழிச்சங்கிற பெருமையாவது எனக்கு மிஞ்சும் பாரு. விட்டுட்டு கொஞ்சம் புண்ணியமான வேலைகளை செய்வோம் வா.
போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவை சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க, நடத்திடுவோம். அதுக்கு அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா பண்ண சொல்லலாம், திருவிழா கழகட்டும். எந்த வசந்த கோக்கிலா? அதான் நம்ம தாசி அபரஞ்சி படத்துல ஆக்டு கொடுத்தவங்க. முந்தானத்துதான் நம்ம ஊர் டூரிங் சினிமாவில பார்த்தேன். அவங்க ஆக்ட பார்த்து அப்படியே அசந்துட்டேன். அரே அல்லா, தாசி அபரஞ்சி படம் வெளிவந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா அதுல நடிக்கிறப்ப 33 வயசு, ஆக இப்ப 63 வயசு பல்லே இருக்காது. பொக்கவாய் கேள்விய கொண்டு வந்து மேடையில வெத்தலை பாக்க உரல்ல போட்டு இடிக்க சொல்றீங்களா? உண்மை பண்ணையார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னால அரிச்சந்திரா நாடகத்துல சக்கு போய் சக்கு போய்னு ஒருத்தி நடிச்சா, அவளை கொண்டு வந்து இந்த மேடையில நிறுத்தினா ரவாலட்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உருண்டி அவருப்பா நாகசாமி சுட்டு தர்ற புறாவை சூப்பு வச்சு குடிச்சிட்டு அவன் பெத்த பொண்ணோட சந்தோஷமா இருந்தா ஜென்மமே சாபல்யமாயிடும்.